அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது சித்தர்கள் மாந்திரிக பூஜை முறைகளை பத்தி. பாத்தீங்கன்னா நிறைய பேர் சித்தர்களை நேர்ல சந்திக்கணும், அவங்களோட அருள் கிடைக்கணும், அவங்களோட ஆசி கிடைக்கணும்ட்டு நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். கூட நானும் தான் அவங்கள எப்படி முறைப்படி தியானிச்சு அவங்களோட அருளை நம்ம பெறதுன்றத வரப்போற பதிவுகளில் பார்க்கலாம். நீங்க சித்தர்களை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பூஜை முறைகளை இப்போ நான் கொடுக்குறேன். இதன்படி செய்யுங்க, உங்களுக்கு சித்தர்களோட அருள் மிக விரைவில் கிடைக்கும். இப்போ பதிவுக்கு போகலாம். சித்தர்கள் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சித்தர்களோட பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சித்தர்கள் பூஜை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரத்தை 108 முறை அப்படின்லாம், 308 முறை அப்படின்லாம், 1008 முறை நீங்கள் ஜெபிச்சுட்டு தான் சித்தர்களோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சித்தர்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பூஜையை நீங்கள் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா 10 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நீங்கள் அந்த பூஜையை பண்ணணும். இல்லை என்னால் இந்த 2 டைமும் என்னால் ஒதுக்க முடியாது அப்படின்னா உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா நீங்கள் எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த நேரத்தை தவறக்கூடாது. டெய்லி அந்த நேரத்தில் தான் நீங்கள் பூஜையில் உட்காரணும். சித்தர்கள் பூஜை செய்கிறதுக்குன்னு தனி அறை இருந்தால் நல்லது. அப்படி எனக்கு தனியாக ஒரு அறை இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை ரூம்லேயே ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க. நீங்கள் அமர அளவுக்கு இடம் விட்டுட்டு நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சகவ்யம் நீங்கள் தெளிச்சாகணும். அது எப்படின்றது முன்னாடியே கொடுத்துருக்கோம். பஞ்சகவ்யம்ட்டு அதை ரெடி பண்ணி நீங்கள் தெளிக்கணும். இந்த பஞ்சகவியம் என்னென்னு தெளிக்கணும் பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் இந்த பஞ்சகவியத்தை நீங்கள் தெளிக்கணும். இப்படி தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா சித்தர்களோட அருள் சீக்கிரம் கிடைக்கும். பூஜை அறையில் ஒரு சித்தர் படம், நீங்கள் எந்த சித்தரை வழிபடுறீங்களோ அவரோட படத்தை வச்சு வழிபடணும். அப்படி இல்லை சிலை கிடைச்சாலும் சிலை வச்சு வழிபடுங்க. இப்போ நான் கொடுக்க போகிற மந்திரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சித்தரை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த சித்தரோட மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஜபிக்கக்கூடிய மந்திரம் எந்த திசையில் உட்காந்துட்டு நீங்கள் ஜபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி அமரணும், அப்படி இல்லைன்னா கிழக்கு நோக்கி அமரலாம். இந்த முறைகளில் நீங்கள் சித்தர்களை வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஆசியும் அருளும் மிக விரைவில் கிடைக்கும். அடுத்த பதிவில் சித்தர்கள் பூஜை பண்ண நாம் அமரக்கூடிய ஆசனத்தை பற்றி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனி போற்றி.